இந்த ஆண்டாள் கோயில் தேரோட்டத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை சார்ந்து இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான வடக்கு கரிசர் குளம் என்ற கிராமத்தை சேர்ந்த தேவேந்திர குல வேளாளர் உறவுமலையும் இந்த பகுதிவாழ் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் தர்மராஜா அவர்களை குறித்து அவர்களை சந்தித்து இந்த கோயிலுக்கும் இந்த தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் என்ன வரலாற்று ரீதியாக என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை கேட்டு அறிந்து கொள்வதற்காக இந்த நேர்காணலுக்காக வந்திருக்கிறோம். அன்னை வணக்கம். நலமாக இருக்கீங்களாண்ணே? அண்ணே, இப்போ நான் வைக்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக வந்து எந்த இதுவும் இல்லாமல் நெருடல் இல்லாமல் உண்மை மட்டுமே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா எல்லா மக்களுக்கும் இந்த காணொலி போய் சேரும். இப்போ இந்த ஆண்டாள் கோயிலுக்கும் இந்த வடக்கு கரிசல் குளம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிக்கும் பெருமல்சேரி என்று சொல்லக்கூடிய பெருமச்சேரிக்கும் என்ன தொடர்பு? இந்த அருள்மிகு நாச்சியார் ஆண்டாள் திருக்கோவில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து பழமையான திருக்கோயில். முற்காலத்தில் வந்து எங்களுடைய ஊர் வந்து இனாம் நாச்சியார் கோவில் என்ற கிராமத்தான் பெயர். அதாவது கோவிலுக்கு திருப்பிழை பணிகள் கைங்காரியங்கள் நாங்கள் செய்து வருவதால் எங்களுடைய கிராமமே இனாம் நாச்சியார் கோவில் கிராமம். அந்த கிராமம் முழுவதும் ஆண்டாள் கோவிலுக்கு பாத்தியப்பட்ட இடமாக இருந்ததால் நாங்கள் எங்களுக்கு தங்குவதற்காக கோவில் நிலையத்திலிருந்து கொடுக்கப்பட்ட இடத்துல தான் குடியிருந்து அந்த வருது. பின்பு நிர்வாகங்களால் கருதி கரிசக்குளம்பட்டி கரிசக்குளம் என்று மாற்றம் செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 1849 இந்த ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை ரதவீதியில் சுற்றி வர வேண்டும் என்பதற்காக அப்போ இருந்த கோயில் நிர்வாகத்தின் மூலமாக திருத்தேர் ஒன்றை தயார் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்பொழுது எங்கள் தேவேந்திரகுல சமுதாயத்தைச் சேர்ந்த வடக்கு கரிசகுளம், அதாவது அன்றிருந்த இனாம் நாச்சியார் கோயில் கிராமமாக இருந்து தற்போது வடக்கு கரிசகுளமாக இருக்கக்கூடிய எங்கள் கிராமத்தைச் சேர்ந்தவர்களும் பெருமாள்சேரி என்று பெயர் கொண்ட அந்த கிராமத்தைச் சேர்ந்த தேவேந்திரகுல சமுதாயத்தினரும் தேரினை செய்வதற்காகவும் கோயிலுடன் ஒத்துழைப்பு இருந்து தெற்கு மேற்கு மலை தொடர்ச்சி பகுதியிலிருந்து அபூர்வமான மக மர வகைகளை கொண்டு வந்து தேரை சிறப்பாக செய்து 1849 முதல் முதலில் தேரோட்டம் நடைபெற்றது. அப்படி நடைபெற்ற அந்த தேரோட்டத்திற்கு தேரை தள்ளுவதற்காக பின்னிருந்து தடி ஒன்று, அதாவது ரெண்டு பக்கம், அதாவது கீழ்ப்பக்கம் வந்து பெருமல்சேரி கிராமத்தை சேர்ந்த தேவேந்திர குலவாளர்களும் மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய தேர் சக்கத்திற்கு வடக்கு கரிசக்குளத்தை சேர்ந்த தேவேந்திர குல சமுதாயத்தினரும் சுமார் 50 பேர் காலை மாலை இருவேளையும் தேரை இழுப்பதற்கு தடி போடுவதன் பயிலை பணியுள்ளார். இதை நாங்கள் இந்த தேர்ப்படி போடப்பட்டு வரும்பொழுது எங்களுடைய கிட்டத்தட்ட 90 நாட்களுக்கு மேலாக இந்த தேர்கள்லாம் இழுக்கப்பட்டு வந்தது. ஆமாம், இது இந்த தேர் வந்து 1956 குண்டம் சரிந்து விழுந்தது. குண்டம் சரிந்து விழுந்ததும் அன்றிலிருந்து ஒரு 18 வருடம் தேர் இழுக்கவில்லை. முதல் முதலில் 1849 ஆரம்பித்து 1956 குண்டம் சரிந்து விழுந்ததால் அதன் பின்பு சரி செய்ய நிர்வாகம் எல்லாம் சரி செய்ய முடியாமல் இருந்தது. 1974 18 ஆண்டுகள் கழித்து மீண்டும் தேரோட்டம் தொடங்கி அதுவரை இந்த திருக்கோவில் வந்து இந்திய அறநிலையத்துறை கண்ட்ரோலில் இந்திய அறநிலையத்துறை என்றே கிடையாது. கோவில் நிர்வாகமும் புரோகிதர்களுக்கும் கண்ட்ரோலில் தான் இந்த திருவாகம் நடைபெற்றது. 1978-79 தான் தமிழக அரசு இந்திய அறநிலையத்துறை கண்ட்ரோலாக இந்த திருவிழா கொண்டாடப்பட்டது. அதன் பின்பு நடைமுறையாக அங்கே இதை இந்த பணியை செய்து நான் என்ன கேட்கிறேன்னே, 90 நாள் தள்ளி இருக்கேன்னு சொல்றீங்க, தடி போட்டு அவங்க வந்து அப்பையில கையை வச்சதே அப்பையில இயந்திரங்கள். இப்ப 90 நாள் வந்து இந்த மல்லரணம் தேவேந்திர குல வேளாளர் இரு சமூகத்து இரு ஊரோட தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டும்தான் தள்ளினாங்களா? அன்னைக்கு ஏதாவது வேறு வேறு மாற்று தமிழ் சாதிகள் எதுவும் உள்ள வந்து நமக்கு உதவியாகவோ இருந்தாங்களா, அல்லது வேற இந்த சமூகத்து மக்கள் யாராவது வந்தாங்கன்னா? இப்ப நீங்க சொல்றீங்க 12.5 குடி புளியோதரை வந்து ஒவ்வொரு நாளுக்கும் கிராமத்தை கொடுத்துருக்காங்கன்னா, அப்ப ஒரு குடியில குறைஞ்சது ஒரு 7 பேர் சாப்பிடலாம் வைங்க. 12 குடி வட்டு 12 எப்படி பார்த்தாலும் ஒரு 100 பேர் சாப்பிட்ற அளவுக்கு புளியோதரையை டெய்லி கொடுத்துருக்காங்கன்னா, அப்ப 100 பேர் தள்ளியிருக்காங்கன்னு பொருள். அப்ப அந்த கிராமத்துக்கும் கொடுத்துருக்காங்க, இந்த கிராமத்துக்கு கொடுத்துருக்காங்க. கையாலேயே தள்ளிட்டு போகும்போது இந்த மக்களை புறந்தள்ள முடியல, கோயில் நிர்வாகமோ யாருமே புறந்தள்ள முடியல. இப்போ எப்பையிலிருந்து இந்த தடி போடுறத வந்து நீங்கள் தடி போட்டு நம்ம தள்ளி கொண்டு போகக்கூடிய உரிமையை எப்பையிலேருந்து நீங்கள் விட்டீங்க, அல்லது இந்த இயந்திரங்கள் கொண்டு வந்து புல்டோசர் வச்சு தள்ளக்கூடிய நிலை வந்து எப்போ வந்துச்சு இப்பையிலேருந்து? அதாவது இந்த தடி போடுற உரிமை வந்து நம்ம கிட்டத்தட்ட 2008 நம்ம வந்து தடி போட்டு கையால் தள்ளுவோம், பக்தர்கள் முன்னாடி வந்து பொதுமக்கள் வந்து வடம் பிடித்து இருப்பாங்க. ஆமா, அப்போ இந்த அந்த சக்கர நகராமல் இருப்பதற்கு
கோயில் நிர்வாகத்தால் டெண்டர் விடப்பட்ட கான்ட்ராக்டர்கள் அவங்க வந்து அன்றாட சம்பளத்துக்காக குடில் கொடுத்து நகராமல் அதே முறையாக வழியாக செல்வதற்காக அந்த பணியை செய்துவாங்க. இந்த இதை வந்து 2008 அப்புறம் வந்து செலவுகள் வந்து நிர்வாகத்துக்கு அதிகமாக வர்றதுனால பாதுகாப்பு கொடுக்க முடியாத காரணத்தினால அரசு ஒரு நிர்வாகம் பண்ணி பின்னாடி வந்து ஒரு புல்ட்ரோசர் எந்திரத்தை வைத்து தள்ளி கொண்டு போய் அந்த தேரை விரைவாக நிலையம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அதை செஞ்சாங்க. அதற்கான மீட்டிங் எல்லாம் போட்டாங்க. நாங்களும் நம்மளோட வீழ்ச்சி ஆரம்பிக்கும். ஆமா, நம்மளுக்கு வந்து இயந்திரத்தை கொண்டு வந்தாங்களா 2008 வந்து அப்படியே அந்த இடத்துல உரிமையோட நசுக்க, ஆமா நசுக்கப்படுது. அந்த உரிமையை எடுத்துட்டு மொத்தத்துல வெளியேற பார்த்தாங்க. அப்போ நாங்க இதுக்கெல்லாம் போராடும் போது அந்த தடி போடுவதற்கு முன்பு நாம வந்து அந்த தடிக்கு வந்து பரிகார பூஜை கொடுப்போம். ஒரு வைணவ கோயில்கள்ல ஒரு என்ன பூஜை செய்வீங்க தடிக்கு? அந்த வந்து முதல் பூஜையை தேவேந்திர குல வேளாளர் எடுத்தார். அந்த முதல் பூஜையை 8 நாட்கள் தேர் சாமி 8 நாள் பூஜை முடித்து 8 நாள் திருவிழா முடிந்து 9வது நாள் தேரின் மேல ஏறியதும் மறுநாள் காலையில் முதல் பூஜை அந்த வர்ண பகவான் இந்திர பகவானுக்கு அந்த தேரை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய கருப்பனுக்கும் இந்திர பகவானுக்கும் பதிவு செய்யக்கூடிய பரிகாரம் செய்யக்கூடிய சேவல் ஒன்றை அறுத்து ரெண்டு ஊருக்காரர்களும் 4 சக்கரங்களுக்கும் பணிபடுத்த அந்த தடிக்கும் வைப்போம். இப்பொழுதுள்ள கிட்டாச்சிக்கு நாங்க கொண்டு தான் வைக்கிறோம். ஆமா, அந்த வந்து பாதுகாப்பா வரணும் அப்படின்றதுனால அந்த செய்யறோம். தான் முதல் பூஜை அப்படி நாங்க அதை செஞ்சு அதுக்கப்புறம்தான் தேரே படம் பிடிச்சிருக்கிறாங்க. 2008 அப்புறம் வந்து கிட்ட புல்டோசர் வச்சாங்க. அப்ப புல்டோசர் வந்து போச்சு அவங்க தள்ளுறதுனால தேர் வந்து கொஞ்சம் சேதமாகக்கூடிய சூழ்நிலை உருவானதுனால அந்த சக்கரங்கள்லாம் 16 சக்கரங்கள் இருந்தது. அதை அதை எடுத்துட்டு ஒரு தனியார் ஒரு பெல் நிறுவனம் நினைக்கிறேன் அந்த இது அரசு ஏற்பாடு பண்ணி சக்கரங்கள் எடுத்து இப்ப வந்து ஹைட்ராலிக் முறையில சக்கரங்கள் போட்டதுனால கிட்டாச்சி இயந்திரம் மூலமாக இப்ப தள்ளப்படுறாங்க. ஆமா, பெரிய சக்கரமா மாத்தி பிரேக் எல்லாம் வச்சு அந்த இதுல இப்ப தள்ளுறாங்க. இப்ப அதை தள்ளுறதுனாலும் நாங்க வந்து எங்களுடைய அந்த முறைய அந்த எங்க பாரம்பரிய முறைகளை இப்போ வரைக்கும் அந்த சேவல் அறுத்து அந்த பூஜைகளை செய்யறோம். கடந்த ஆண்டு அந்த தடியை கூட நாங்க எடுத்து வெளியில கொண்டு வாங்க, எங்க பாரம்பரியர்கள் செஞ்ச தடியை மறைச்சிட்டீங்க, உங்களுடைய இதை உரிமையை எடுக்கிறதுக்கு நீங்க செய்யறீங்கன்றத கருத்துக்களை அரசு அதிகாரிகள்ட்ட கொண்டு போனோம். இந்த ஆண்டு அதை கொண்டு வந்து வெளியில வைக்கிறதாக எங்களுக்கு உரிமை இருப்பாங்க சென்றாண்டு கொடுத்தாங்க. ஆனா இந்த ஆண்டும் அதை செய்யல. அது கொஞ்சம் எங்களுக்கு எங்களுடைய உரிமைகளை மறுக்கிறதுக்கான முயற்சி நடக்குதான்ற ஒரு அச்சம். நம்ம என்ன சொல்றோம்னே, சங்க இலக்கியங்கள சொல்லுது வெண்கடம்பு மரம்னு ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு மரம். அந்த மரத்தை போன்று புஜங்களை உடையவர்கள் மல்லரணும் தேவேந்திர குலவேளாளரும் பதிவு செய்யப்பட்டு 21 நாள் அல்லது 90 நாள் வந்து ஒரு தேரை வந்து தள்ளியே கொண்டு போய் நிலை வந்து சேர்க்கிறோங்கிறது இந்த சுத்தி வாரதுக்கு 90 நாள் ஆயிருக்கு. அன்னைக்கு இந்த மனித சக்தி எவ்வளவு தேவைப்பட்டிருக்கும்? ஒட்டுமொத்த மனித சக்தியும் வந்து இந்த மல்லரணும் தேவேந்திர குலவேளாளர்கள் கிட்டத்தட்ட வந்து 1849 சொல்றீங்க, அன்னையிலிருந்து 50 வரைக்கும் வந்து இந்த மக்களை தள்ளி கொண்டு போயிருக்கு. அன்னைக்கு எந்த இடையறமும் இல்லை, அன்னைக்கு இடைச்சிறவர்கள்லாம் உள்ள வரல, இந்த வரலாற்று அழிப்பை செய்யக்கூடிய எத்தர்கள்லாம் யாரும் உள்ள நுழைய முடியல, நுழையல. ஏன்னா உடல் ஒழு சார்ந்த பணி அந்த பணி அன்னைக்கு தடுக்கல. இன்னைக்கு அறிவியல் யுகம் வந்த உடனே இன்னைக்கு யார் யாரோ அந்த இடத்துல வந்து இந்த பண்பாட்டு மரபுரிமையை வந்து தடுக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்களே, இது எப்பயிலிருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு? எதுக்காக இந்த காழ்ப்புணர்ச்சி வந்து அரசாங்கத்துறையை சார்ந்த அதிகாரிகளே செய்கிறாங்களா, அல்லது அறநிலைத்துறை சார்ந்த அதிகாரிகள் செய்கிறாங்களா, அல்லது ஆண்டார் நாச்சியாரம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய முக்கிய அரசர்கள் அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த பணியை செய்கிறாங்களா, எந்த இடத்துல இருந்து நமக்கு இந்த பிரச்சனை ஆரம்பமா கொண்டு வராங்க? இந்த இதை வந்து நம்ம இந்த பணியை செய்ய வரும்போது எங்க நம்ம இந்த உரிமைகளை நம்ம அதை செய்யறதுக்காக சில பாரம்பரியத்தோட நம்ம அந்த எங்க நம்மளுடைய ஊர் பெயரை வைத்து நம்ம வர்றது வழக்கம். அதை பார்க்கிற சில சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த சமுதாயத்துக்கு இவ்வளவு பெரிய இதா அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியில அந்த சமுதாயத்தை சார்ந்த அரசு துறையில பணியாற்றக்கூடியவங்க இதை எப்படியாவது இதை இவங்க எடுத்துடணும், இவங்களுக்கு என்ன முதல் பூஜை அப்படின்ற ஒரு கருத்தோட சென்ற ஆண்டிலிருந்து இந்த பிரச்சனை ஆரம்பமாச்சு. ஆனா இதற்கு வந்து எவ்வளவோ நிர்வாக கோவில் நிர்வாகத்தை முயற்சி செஞ்சு பார்த்தாங்க. ஆனா கோவில் நிர்வாகம் வந்து இது அவங்களுடைய உரிமை, இதுல வந்து யாரும் நீங்க தலையிடக்கூடாது அப்படின்றத முழுமையாக 100% அது என்ன அந்த ஆவணங்கள்லயும் பட்டயத்திலையும் இருக்கிறதோ அதன்படி அவங்க பாரம்பரியமா செஞ்சிருந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க ஸ்ரீவலத்தூர் ஆண்டாள் கோயில் பட்டயத்தை இதுவரைக்கு நமது முன்னோர்கள் கண்ணில் பார்த்துருக்காங்களா? அந்த பட்டயத்துல வந்து இந்த மல்லரணும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பாத்தியப்பட்ட கோயில் இந்த பதிவு இருக்குதா? அதை நீங்க முன்னோர் சொல்லி கேட்டிருக்கீங்களா? அல்லது பட்டயத்தை இதுவரைக்கு யாராவது பார்த்திருக்காங்களா? 1962 கிட்டத்தட்ட 74 வரைக்கும் எங்களுடைய ஊர்த்த வந்து எங்க அப்பா வந்து கணக்கு பிள்ளையா இருந்தார்.
சரி. அதுல வந்து ஒரு நோட்டு எழுதுவாங்க, காலையில் தடி போட செல்பவர்கள், மாலையில் தடி போட செல்பவர்கள்னு எழுதுவாங்க. அந்த நோட்ல வந்து எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு நாங்க கேப்ப, எங்க அப்பா எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, அந்த தேர் சரிஞ்சு இருந்தது இல்லையா, அந்த டைம்ல எங்க அப்பாவுக்கும் தோல் அடிபட்டு அப்ப வந்து மருத்துவ செலவுக்காக 5 பைசா கொடுத்துருக்காங்க, கொடுத்து அதை சரி பண்ணிருக்கிறாங்க. அதுதான் 2 பேர் இறப்பு கூட அந்த இடத்துல இறந்துருக்கிறாங்க. அது அங்க மக்கள் தான் இருந்திருக்காங்க. இந்த தடி வேணும் அவங்க தேர் பக்கத்துல இருப்பாங்க, தேர கொண்டு போக. ஆமா, தேருக்காக செத்தவே அந்த தேருக்கு இவன் மக்களுக்கும் தொடவே துண்டுச்சு துடியா. ஆமா, அதுதான். அப்போ அது என்ன, இந்து அறநிலையத்துறை வந்து இவங்களுக்கு உண்மையை பேசுறாங்க. இந்து அறநிலையத்துறை வந்து அதுல இந்து அறநிலையத்துறைக்கு மேல் அந்த கோவில் நிர்வாகம் ஒன்று இருக்கிறது, அவங்களுக்கு தான் அந்த முழு உரிமை தெரியும், மரபுகளும் தெரியும். அங்க இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்றத சொல்றத உங்களால அழிக்க முடியல. அப்ப என்ன பண்றாங்க, காவல்துறையில இருக்கிறவங்க, மற்ற வருவாய்த்துறையில இருக்கிறவங்க, சிவப்பு பச்சை கொடியை வந்து 2023 மேல கொண்டு போய் பிடிச்சாங்க, இந்த மல்லரும் தேவேந்திரகுல வேளாளத்து சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களை பிடிச்சாங்க அப்படின்னு ஒரு காவல்துறை மூலமா ஒரு புகார் வந்து கொடுக்கப்பட்டு ஒரு பீஸ் கமிட்டி எல்லாம் போட்டிருக்காங்க. அப்ப உண்மையிலேயே அந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த தேரில் ஏறி கொண்டு போய் பிடிக்க முடியுமா? நீங்க சொல்றீங்க 7:30 காலையில போய் நாங்க பூஜை புனஸ்காரங்கள் செய்ய ஆரம்பிப்போம், 8:30 எங்களை பணி முடிஞ்சிருங்க. அந்த 8:30 பின்னாடி அந்த இடத்த வந்து காவல்துறை முழுசா சூழ்ந்துடும், உலக மீடியாக்கள் அத்தனை பேருமே வந்து இங்க வந்து நின்றுக்கிட்டு அதை படம் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளவு நெருக்கடி காவல்துறை இருக்கும் போது, ஏன் ஆட்சியர் இருக்கும் போது, எம்எல்ஏ முழுப்படாமல் இருந்திருக்கும் போது, தேவேந்திர உலகளாளர்கள் போய் சிவப்பு பச்சக்கூடிய அந்த கோயில் தேர்ல போய் ஏற்றி பிடிச்சாங்கிறது உண்மையா? அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி தானா அது? நம்ம திருவிழா வந்து தேரோட்டத்துக்கு வந்து நமக்கு டைம் வந்து கோவில் நிர்வாகத்துல இருந்து சொல்லிடுவாங்க. உதாரணத்துக்கு இந்த ஆண்டு வந்து 9:05 சொல்லிட்டாங்க, நாம வந்து அரை மணி நேரத்துக்கு முன்பு நாம் அந்த நிகழ்ச்சிகள் முடிஞ்சிடும், முதல் பூஜை முடிஞ்சிடும். அது முடிஞ்ச பின்பு காவல்துறைக்கும் வருவாய்த்துறையும் இந்திய அறவுத்துறையும் கண்ட்ரோல்ல தேர் போயிடும். அதுல தேர்ல இருந்து கிட்டத்தட்ட 20 அடி தூரத்திற்கு பொதுமக்கள் உள்ள யாரும் செல்ல முடியாது. சரி, முன்பக்கம் வேணா படத்துல நிக்கலாம், பின்பக்கம் யாரும் செல்ல முடியாது. கொடியை வந்து இவங்க பிடிச்சாங்கன்றது முற்றிலும் அப்பட்டமான சோதிக்கப்பட்ட உரிமைகளை பறிக்கணும் இருக்காங்க. இதை பறிக்கிறதுக்காக ஒரு கிரிமினல் குற்றச்சாட்டை செஞ்சு இதை அரசுக்கு அனுப்பி இந்த உரிமையை பறிக்க வைக்கணும்ன்ற எண்ணத்துலதான் முழுக்க முழுக்க காவல்துறை அதிகாரி, சில சமூகத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரியும், சில சமூகத்தை சேர்ந்த வருவாய்த்துறை அதிகாரம் கூட்டு சரிதான் இந்த இதுல இதை வந்து அரசு மக்கள் வரிப்பணத்தை வாங்கிக்கிட்டு சில அதிகாரிகளும் சாதி வன்மத்தோடு இதுல நடந்திருக்காங்க. 100% ஜாதி வன்மையோடு நடைபெற்ற அதிகாரிகள் தான். சரி, இவர்களை மீது இவர்கள் இப்படி வந்து ஒரு சாதி வன்மத்தோடு மக்கள் வரிப்பணத்துல ஏவிட்டு பணமும் போது, உங்க வீட்டு பணமும் போது, எந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து மக்களை வந்து இழுச்சு பழிச்சும் பேசுறாங்களோ அதே மக்கள்கிட்ட வந்து வரிப்பணத்தையும் இவங்க சம்பளமா வாங்கிட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது நீங்க ஏன் நீதிமன்றத்தை நாடி நிவாரணம் தரல, என்னோட மர உரிமை மீட்டுறதுக்காக நான் நீதிமன்றத்தை நோக்கி போவேன் அப்படி ஏன் இந்த ரெண்டு சமூகத்துல இன்னைக்கு வந்து மல்லரனும் தேவேந்திரகுல வேளாளர்கள் யார், சேர சோழ பாண்டியர்களின் வம்சங்கிறது இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பேரறிஞர் பெருமக்கள் எல்லாருமே சொல்லி நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அப்படி இவ்வளவு செல்வ நெல்லின் மக்களா இருக்கான், கோயில் மக்களா இருக்கான், எல்லாருக்கும் உணவு படக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரந்த மனப்பான்மை கொண்டு இந்த மக்களை சிறுமைப்படுத்தும் நோக்கத்தோடு இருக்கும்போது இதை எதிர்த்து நீங்க ஏன் நீதிமன்றத்தை நோக்கி போய் நிவாரணம் தேடலாம்? சென்ற ஆண்டு இந்த மாதிரி பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே நாங்க எங்களுக்கு உரிமை வந்து கோயில் மட்டும்தான், நாங்க கோயில் நிர்வாகத்துல மட்டும்தான் இந்த விஷயங்களுக்கு பேச முடியும். இந்த இதை வந்து வருவாய்த்துறையோ காவல்துறையோ பேசுவதற்கு எந்த விதத்திலும் உரிமை கிடையாது. அதனால நாங்கள் சம்பந்தப்பட்ட கோயில் நிலைகளை அங்கு உள்துறை நிர்வாகத்துல அதை கேட்டோம். அவங்களுடைய கருத்து, நாங்கள் உங்களை இந்த பணியை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்தோமா அப்படிங்கும்போது நீங்க எதுக்கு எதிர்கொள்ளப்படுறீங்க? அவங்களுக்கும் இந்த கோயில் நிர்வாகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கோயில் நிர்வாகமும் அறநிலைத்துறையும் எந்த விதமும் கிடையாது. மரபுரிமை சார்ந்த நீங்க தொடர்ந்து செய்யணும்னு அவங்க அறிவுறுத்துறாங்க. அதனால நாங்க எதிர் நீதிமன்றத்துக்கு போகல. காவல்துறையிலும் வருவாய்த்துறையிலும் சதி கிடக்கு வந்து ஒரு சிலர் வந்து திட்டமிட்டு 23 இந்த ஆண்டு 2 ஆண்டு தான் 2 ஆண்டு. ஆமா, அதனாலதான் வந்து அந்த மாதிரி ஒரு இலக்கம் இல்லாத ஒரு சூழல். சரி, இப்ப நீதிமன்ற தீர்ப்புல வந்து சாதி சார்ந்த டிஷர்ட்டோ சாதி கொடிகளையோ எந்த சாதி தலைவர்களோட சிலைக்கோ மாலை அணிவிக்க கூடாதுங்கிறது நீதிமன்ற தீர்ப்பு. இந்த நீதிமன்ற தீர்ப்பை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடியது காவல்துறையோட கட்டாய கடமையில ஒண்ணு. நான் என்ன கேட்கிறேன், இப்ப மல்லரனும் தேவேந்திரகுல வேளாளர்கள் பெருமல்செடிக்காரங்களும்
வடக்கு கரிசுக்குளத்து காலத்து உறவுகளும் ஈசட் அணியலை சிவப்பு பச்சை கொடியை ஏந்தி பிடிக்கல, அவங்க பண்பாட்டு வேலையை மரபு சார்ந்த வேலை வந்து நீங்க செஞ்சுட்டு வெளியேறிட்டீங்க. இன்னைக்கு போய்கிட்டு இருக்கும்போது சுத்தி போய்கிட்டு இருக்கும்போது நிலையுள்ள போய் தேர் போய்கிட்டு இருக்கும்போது மேட்டுத் திருவுளம் மட்டும் 3/4 மணி நேரம் தேர் நிறுத்தப்பட்டதா அறியப்படுது, அது உண்மையா? அங்க என்ன நடந்துச்சு? தேரோட்டத்துக்கு காலையில எப்பயுமே பாத்தீங்கன்னா எங்களோட மரபு கோடி பெரும் காவல்துறையில வரமாட்டாங்க. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 போலீசார் எங்களோட கிராமத்துல நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்கனால வந்தாங்க. நாங்களும் எப்பயும் போல எந்த காலத்திலும் இதுவரை எனக்கு வயது கிட்டத்தட்ட 54 வயது ஆகிறது, முதுநாள் வரை டிஷர்ட்டோ கொடியோ பிடித்து போனதே கிடையாது. நாங்களும் சரி பெருமை செய்யறாங்க, எந்த இதுவுமே பண்ணது கிடையாது. இருந்தாலும் அவங்க நீதிமன்ற உத்தரவுனால வந்திருக்காங்க, நாங்களும் எங்களுக்கு இதைப்படி பண்ணிட்டோம், நல்லபடியா பண்ணிட்டோம், பண்ணி அதை முடிச்சாச்சு. காவல்துறை 2000 போலீசாரை பாதுகாப்பு பணியில இந்த தேரை நகர்த்தி கொண்டு வராங்க. நகர்த்தி கொண்டு போகும் பொழுது அந்த மேட்டுத்தெரு பக்கத்துல தேர் அந்த ஒரு மார்க் பண்ணிருப்பாங்க ரோடு, வெள்ள பெயிண்டால் வந்து சக்கரங்களை எங்க போகணும், அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து ஒரு முன்கம்பத்தில் இடிக்கிற மாதிரி கொண்டு போடுறாங்க. வேண்டும் என்று சதி செய்து அந்த இடத்தில் தேரை ஒரு இடித்து நிப்பாட்டுகின்ற சூழ்நிலையை உருவாக்குகிறாரு. இதை காவல்துறையும் வேடிக்கை பாக்குது, வருவாய்த்துறையும் வேடிக்கை பாக்குது. சரி, போய் நிப்பாட்டிட்டதும் கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் அந்த இடத்தில் தேர் நகரவில்லை. உலக இந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து கிட்டத்தட்ட 1849 இருந்து இது போன்ற ஒரு 40 நிமிடம் ஒரு இடத்தில் தனிப்பட்ட ஒரு சமூகத்தினர் நிறுத்தியதாக சரித்திரமே கிடையாது. வேடிக்கை பார்த்துக்கிறார்கள். உங்களுக்கு இந்த மல்லரும் தேவேந்திர உள்ள வேளாளர்கள் மேல வெறும் கார்புரட்சி வச்சுக்கிட்டு காட்டக்கூடிய இந்த காவல்துறை நீதிமன்ற உத்தரவுக்கு தாண்டி அந்த இடத்துல நிப்பாட்டி மாலை அந்த ஒரு ஒரு ஐயா பசுமன் முத்துராமலிங்கம் அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்தார்களா? கண்டிப்பா அணிவித்தார்கள். சரி, அணிவிக்கும் போது இந்த காவல்துறை தடுக்க அவர்கள் தான் மாலையை கொடுக்க சொன்னாரு இல்ல? அறநிலையத்துறை தடுத்தாங்களா? அதாவது மேல இருக்க பிராமணர்கள் கிட்டத்தட்ட 30-35 நிமிடங்கள் வந்து அவங்க வந்து அதை வழங்க மறுத்துட்டாங்க. ஐதீகத்தை மாறி நாங்கள் கொடுக்க மாட்டோம், நாங்கள் செய்ய மாட்டோம் என்று கூறிவிட்டாங்க பிராமணர்கள். சரியாக கரெக்டாக உள்ளது. நாங்கள் எந்த விதத்திலும் பிராமணர்கள் நாங்கள் வந்து என்னோட கொடுக்க மாட்டோம் என்றாங்க. அதனாலதான் 40 நிமிடம் அங்க தேர் நின்றுச்சு. அதுக்கப்புறம் கீழே இருந்த காவல்துறை அதிகாரிகள் இந்தியாவுத்துறை அதிகாரிகளிடம் பேசியவங்க அவருடைய செல்போனில் மேலிருந்த காவலர்கள் இந்த தேர்ல இருந்தவங்க மேலிருந்த காவலர்கள் அவர் சுற்றி இருந்த காவலர்கள் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களா இருந்தாங்க. அது எப்படி வேணும் செஞ்சாங்கன்னு தெரியல. அந்த இடத்துல திட்டமிட்டு பண்ணிருக்கிறாங்க. அதே மாதிரி வடம் பிடித்து இழுக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ப்ரீ பிளானாக தேர் ஆரம்பத்திலே அந்த தெருவை சேர்ந்தவர்கள் டாமினேட் பண்ணி இருந்திருக்கிறாங்க. இது முன்னாடியே பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்கிறாங்கன்றது. அந்த மாலையை கேட்கிற இந்த அதிகாரி சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய இந்தியர் ஐயா சொல்லும்போது பிராமணர் கேட்டுதான் ஐயர்கள் கேட்டாங்கன்னு அவங்க அந்த மாலையை கொடுக்குறாங்க. அது ஒரு காவல்துறை தான் வாங்குறாரு. ஆமா, கண்டிப்பா அங்கிருந்து வாங்குறாங்க. வாங்கி யார் வழக்கு போட்டாரோ அந்த மனுதாரர் தான் இந்த மாலையை வாங்கி கொண்டு போடுறாரு. என்ன சொல்லி இருக்கிறாங்க, விசில் அடிக்க கூடாது, கோஷம் போடக்கூடாதுன்றது கோர்ட்ல நீதிமன்ற உத்தரவு. அங்க அவ்வளவு பெரிய விசில் காரணமாக அந்த மாலை போட்டதுக்கு அப்புறம் சத்தம் கோஷம். அப்ப நீதிமன்ற உத்தரவை இவங்க வந்து திட்டமிட்டு வந்து இவங்க யார் எந்த அதிகாரிகளும் அந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு உள்படல காவல்துறை வந்து அந்த நீதிமன்ற தீர்ப்பு என்ன உத்தரவு கொடுத்திருக்கோ அதை அப்படியே அமெண்ட்மெண்ட் செய்யக்கூடியது காவல்துறையோட வேலை. மிகப்பெரிய வந்து நீதிமன்ற தீர்ப்பு காற்றில் பறக்க விடப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இது வந்து உடனடியாக காவல்துறை வந்து சம்பந்தப்பட்ட அத்தனையவர்கள் மேலேயும் வழக்கு போடணும். இல்லைன்னா இந்த மல்லரும் தேவேந்திர குல வேளாளர்கள் ஒட்டுமொத்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி நீதிமன்ற தீர்ப்பை வந்து இவர்கள் மதிக்காத இவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை சட்ட ரீதியாக நாங்கள் எடுப்போம் என்பதை இந்த காணொலி வகையிலாக நாம் அழுத்தம் திருத்தமாக அண்ணன் சார்பாகவும் எங்கள் மக்களின் ஒட்டுமொத்த மக்களின் சார்பாகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.